வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ கோட்டேலி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அதனுடைய ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பருடைய ஆன்சர் கீ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு மேக்ஸ் கொடுத்துட்டேன் 9th. இன்னைக்கு நம்ம தமிழ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக நம்மளால் ஆன்சர் கீ போட முடியாது, ஏன்னா நிறைய நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 4 க்வெஸ்சன் பேப்பருடைய ஆன்சர் கீ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுவே உங்களுக்கு போதும். ஏன்னா எல்லா க்வெஸ்சன் பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ஏதோ சில க்வெஸ்சன்ஸ் தான் மாறி இருக்கும் ஓகேங்களா. ஏற்கனவே நான் உங்களுக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன், வித் ஆன்சரோட கூட சில க்வெஸ்சன் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலிருந்து தான் உங்களுக்கு 99% கேட்டிருக்காங்க. நான் 3 க்வெஸ்சன் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன், அந்த 3 க்வெஸ்சன் பேப்பர் சரியாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கியிருந்திருக்கலாம் ஓகேங்களா. நம்மளோட வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் பேப்பரை அப்படியே போட்ட மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த க்வெஸ்சன் பேப்பர்லாம் ஓகேவா. அது மாடல் தான் ஓகேவா, அதில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பேப்பர் க்வெஸ்சன்ஸ்லாம் எடுத்து போட்டோம், அதே தான் மோஸ்ட்லி வந்திருக்கு ஓகே. ரைட், நான் இப்போ வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணிடுறேன், இன்னும் ஒரு 3 க்வெஸ்சன் பேப்பர் இதே அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. இதுலேயே உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட க்வெஸ்சன் பேப்பரில் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆன்சர் மட்டும்தான் காட்டுவேன், இதில் 1 மார்க் மட்டும் உங்களுக்கு வந்து டிக் பண்ணிவிட்டு வந்துடுறேன். 2 மார்க்கு அந்த கட்டுரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஆனால் க்வெஸ்சன் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் பிளராக இருக்கும், அதனால் உங்களுக்கு 1 மார்க் மட்டும் சரியாக தெரியும், மற்ற க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தெரியுறது. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட்டு தமிழ் விடுத்தூது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. காலம் பிறக்கும் முன் பிறந்ததே தமிழே. எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இந்த அடிகளில் பயின்று வரக்கூடிய நயங்கள் என்னது? மோனை வந்திருக்கு, எதுகை வந்திருக்கு, இயைபு வந்திருக்கு. மரம் நடுகிறான் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான வேர் சொல். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேர் சொல்னாவே கட்டளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ நடுகிறான் அப்படிங்கிறதா இங்கே வினையாக இருக்குது. அப்போ நடு அப்படின்னா அது வந்து என்னதுங்க, கட்டளை. மிசை என்பதன் எதிர் சொல். மிசைனா என்ன, மிசைனா எதிர் சொல் கேட்குறாங்க, மிசைனா மேலே, அப்போ எதிர் சொல் கீழே வரும். மள்ளல் மூதூர் வயவேந்த, இந்த கொடி இந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மள்ளல்னா வளம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை, இந்த தொடருக்கு சொந்தக்காரர் யாருங்க, குடப்புலவியனார் மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை. அடுத்தது ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஐம்பெருங்குழு என்பேராயம் என்னதுங்க, தொகை சொற்கள் வரும். தீரா இடும்பை தருவது எது, தீராத இடும்பை தருவது எதுங்க, ஆராயாமல் ஐயப்படுதல். அதாவது ஒருத்தர் மேல நம்ம சந்தேகப்படுறோம் அப்படின்னா தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இது சரிதானா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அவங்க மேலே ஒரு ஐயம் ஏற்படணும், சந்தேகம் ஏற்படணும் அப்படிங்கிறது. அதுதான் அப்படி வராத அந்த ஐயப்பாடு நம்மளுக்கு தீராத துன்பத்தை தரும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய திறனாய்வு தேர்வு என்னதுங்க, ஊரக திறனறி தேர்வு, ட்ரஸ்ட் எக்ஸாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான். பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க. அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நிற்ப. என்னதுங்க, ஏவுகணை வரும், ஏவுகணை தானே வாகனத்தில் ஏற்றி நிறுத்தி நம்ம விட்றோம் இல்லையா ராக்கெட். அடுத்து ஐந்தறிவு உயிர்களை தேர்வு செய்து எழுதுக. ஐந்தறிவு உயிர்கள், ஐந்தறிவு என்னென்னத்துக்கு இருக்கும் பார்த்தோம்னா பறவைக்கும் விலங்குகளுக்கும் ஐந்தறிவு இருக்கு ஓகே. அடுத்தது 12th க்வெஸ்சனுக்கு பாருங்க, பாடல் கொடுத்துருக்காங்க. இது எந்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையிலிருந்து தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலினுடைய ஆசிரியர், மணிமேகலினுடைய ஆசிரியர் யாருங்க, சீத்தலை சாத்தனார் தான். விளவுமலி மூதூர் என்பது எந்த ஊரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் நகரை தான் குறிக்குது, ஏன்னா இந்த கதையினுடைய இதே பார்த்தீங்கன்னா புகார் நகர் தான். மூதூர் இலக்கணம், மூதூர் முதுமை கூட்டல் ஊர், அப்போ மூதூர். அப்போ என்ன வருங்க, பண்பு தொகை வருமா ஓகே. அடுத்ததுக்கெல்லாம் அப்படியே ஆன்சர் காட்டிகிட்டே வந்துடுறேன், நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துடுறேன், நீங்கள் அப்படியே ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க சரியா. கொஞ்சம் பிளராக இருக்கும் இது உங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
repeated தான் நம்ம எப்பவுமே வர்ற क्वेश्चन தான் ஓகே நம்ம போட்ட क्वेश्चन பேப்பர் தான் அப்படியே வந்திருக்கு மாடல் क्वेश्चन பேப்பர் ஓகே இதெல்லாம் ब्लரா இருக்கு உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க ஓகே நான் இப்ப ஆன்சர் காட்டுறேன் பாருங்க விடை கேற்ற வினா அமைக்க கனவிலும் இன்பம் தராதது எது அப்படினு क्वेश्चन கேட்டிருப்பாங்க அதே மாதிரி நீர் நிலைகளுக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கற மாதிரி வந்திருக்கும் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்களே சரியான தொடர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நகமும் சதையும் கண்ணும் கருத்தும் நானும் என் நண்பனும் நகமும் சதையுமாக எப்பொழுதும் இருப்போம் நகமும் சதையும் போல அப்படின்னு எழுதிருங்க கண்ணும் கருத்துமாக படித்தால் நாம் நல்ல மதிப்பெண் பெறலாம் அப்படி கூட ரொம்ப ஈஸியாக எழுதிக்கோங்க ரொம்ப அந்த இது வந்து அந்த வாக்கிய அமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு இல்லைனா ஒரு பேர் போட்டு ராமு கண்ணும் கருத்துமாக படித்ததால் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றான் அந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா ஓகே அடுத்தது பாருங்க வீணையோடு வந்தால் வேற்றுமை தொடர் கிளியே பேசு விழித்தொடர் இதுக்கு வந்து இதுவும் அதே மாதிரி தான் வள்ளினம் மிகும் இடங்கள் இரண்டு எடுத்து எழுதி எடுத்துக்காட்டு தருக அப்படிங்கிறாங்க வள்ளினம் மிகும் இடங்கள் அதாவது நடுவில் ஒரு வள்ளின எழுத்து வரக்கூடிய இது அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அடுத்து த்ரீ மார்க் க்வெஸ்சன் இந்திர விழாவுக்கும் உங்கள் ஊரில் நடந்த விழாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள் என்ன
இருக்கு. இப்ப வந்து நம்ம ஓனர் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. மற்ற க்வெஸ்சன் எல்லாம் வந்தீங்கன்னா புக் பேக் க்வெஸ்சன் தான் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நீங்க பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்ப கடிதம் மற்ற கட்டுரை எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஆன்சர் கீழே, அதாவது மாடல் க்வெஸ்சன் பேப்பரோடைய ஆன்சர் கீழே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடிதம் கட்டுரையோடு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.